பட்டாமலைக்கு அதை கையில் எடுத்து கொடுத்தால் பிரதானம் பண்ணாது. குடிச்சாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் உண்டாகிச்சது. அப்படி பல பேருக்கு நடந்தது. அப்படி பல பல அற்புதங்களை இந்த அம்மன் செய்து கொண்டிருக்குது, இப்போவும் நடக்குது. இன்றைக்கு 83 வயதாச்சு. இருந்து கப்பூருக்கு போகும் பாதையிலே ஆட்டுப்பட்டி என்ற ஒரு இடம் இருக்கின்றது. இந்த ஆட்டுப்பட்டி என்ற இடத்திலே ஒரு அம்மன் கோயில். இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக இந்த அம்மனை ஆதரித்து வருகிறார்கள் அச்சு வீடுகளுக்கு சேர்ந்த. இன்றைக்கு ஆடி பூரம் அம்மன் இது பூ படைந்த நாள். ஆனபடியாக களி புட்டு புக்கு எல்லாம் செய்து படைக்கிறார். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம் சொன்னா, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஆட்டுப்பட்டி என்ற ஒரு குக்கிராமத்தில் நிற்கிறோம். இந்த கிராமத்தின் எல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா, கிழக்கு பக்கம் கப்பூதும், மேற்கு பக்கம் வந்து ஆவரங்காலும், தெற்கு பக்கம் பாதரவத்தையும், வடக்கு பக்கம் வந்து கடல் நீரேரியும் இருக்கக்கூடிய ஒரு நடுக்கலப்பு பகுதியில் வந்து இந்த ஆட்டுப்பட்டி என்ற ஒரு குக்கிராமம் இருக்கு. இந்த குக்கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேப்ப மரத்தை தலைவிருட்சமாக கொண்டு ஒரு காமாட்சி அம்மன் ஒன்றும் பாரம்பரியமாக கனகாலமாக வந்து ஒரு மரபு வழிபாட்டு முறையில் வழிபட்டு கொண்டு வருகிறோம். இதுக்கு தலைமை பூசகராக கதிரவேலு சாமியார் என்ற ஒரு சாமியாட்ட தலைமையிலாம் இந்த பூஜை வழிபாடுகள் வந்து காலகாலமாக நடைபெற்றுக் கொள்வது. இன்றைக்கு வந்து ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் வந்து அம்மனுக்கு விசேஷம். இந்த விசேஷ நாளில் வந்து இந்த ஆலயத்திலிருந்து இங்கே என்னென்ன மரபு முறையில் என்னென்ன வழிபாடுகள் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கலாம்னு இருக்கிறேன். பாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். இந்த வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்திலிருந்து பெருத்துறைக்கு போகிற பிரதான வீதி. இதில் வந்து மகாஜனா பாடசாலை இருக்குது. இதுக்கு முன்னுக்கு ஒரு வீதி ஒன்று போகுது, ஆவரங்கால் கிழக்குன்னு சொல்லி, கடலடின்னு சொல்கிறது, சுடுகாட்டுக்கு போகிற பாதை. இதால் தான் இந்த கோயிலுக்கு போகிறது. இந்த லேமஸ்டர் லேபல் திரும்பினும் இதால் தான் இந்த கோயிலுக்கு போகிறது. கோயிலுக்கு தான் போயிடணும், லேமஸ்டர்லாம் போயிடும். தினப்படி நேரம் போகணும், மிச்சம் தங்க போயிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவரங்கால் சிவன் கோயில் கோபுரம் தெரியுது. பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவசக்தி மணிமண்டபம் கட்டுற புது பில்டிங் தெரியுது. அதனால் அப்படியே தான் போகணும். இதுதான் பாதை.
இன்றைக்கு ஆடி பூரம் அம்மன் இது பூப்படைந்த நாள். ஆனபடியா களி புட்டு புக்கு எல்லாம் செய்து படைக்கிறது. இது உளுந்து உளுத்த மாமரிசி மாவும் போட்டு தேங்காய்ப்பல்ல களி சீனியும் உளுந்த களி. நான் அச்சுவேதில் தெற்கில் இருக்கும் மாதர் காதிர வேறுவாகியனால் என் அப்போ அம்மாவை என் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக பள்ளிக்கூட லீவுகள் மற்ற சனி ஞாயிறு எல்லாம் இந்த தூவலிக்கு வர்றது. வந்த காலத்தில் இங்கே ஒரு நாச்சிமேரன்ற ஒரு கோயில் பத்தேக்கா கிடந்தது ஆலமரத்தோடு. அந்த விழுதில் உஞ்சால் போல கட்டி போட்டு ஒரு இரண்டு ஆடுறது. அன்று இரவு நான் கிட்ட போனால் எனக்கு பல காட்சிகள் தாரது, பயப்படுத்துறது. பிறகு அடுத்தடுத்த நாளும் வந்து நான் அதில் இருந்து ஆடுவேன். அப்படி ஆடிக்கொண்டு வர காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சி அதில் தைப்பொங்கல் வருஷப்பிறப்புக்கு ஆக்கள் பொங்குறது, நாங்களும் வந்தெல்லாம் பொங்குறது. இப்படி பராமரித்து கொண்டு வந்த காலத்தில் ஒரு 22 வயசு பிராயம் வந்த இடத்துல ஒரு நாள் நான் இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு போனேன். அந்த ஆலயத்தில் அங்கே கலையாடின அந்த சாமியார் உன்னோட கனக கதைக்கணும் நீ போக வேண்டான்னு என்ன மறைச்சு விட்டார். வந்தவையும் விட்டுட்டு போட்டினோம். நான் அங்கேயே இருந்தேன். 14 வருஷம் மட்டும் என்ன போகலாம் மறைச்சு வச்சிருந்தது. அப்போ அங்கே இருந்து எனக்கு படிப்படியாக ஞானத்தை உண்டாக்கி மாந்திரியங்கள் எல்லாம் சொல்லி தந்து ஆன்மீக இதுகள் சகலதும் இந்த முற்பிறப்பு ஏழு பிறப்புன்ற இதுவும் எனக்கு சொல்லி தந்து எந்தெந்த பிறப்பில் எங்கெங்கே இருந்தேனியு எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. அந்தந்த இடத்துல பிறந்த இடங்களெல்லாம் சொல்லி தந்து எனக்கு ஞானத்தை உண்டாக்கி 14 வருஷத்து பிறகு திரும்ப கொஞ்சம் மனம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தபடியா. அப்போ மனம் முடிக்க வேணாம் ஒன்று சொன்னது, நீ பிரம்மச்சாரியாக இருந்தால் உனக்கு சகல சித்தியும் தருவனு எனக்கு கட்டளை கிட்டது. அப்படி இருந்த என்னை காத்து கொண்டிருந்தவ 14 வருஷமாக 15 வருஷமாக காத்து கொண்டிருக்கிறான். ஒரு 36 வயதில் வந்து கல்யாணம் கட்டினான். கல்யாணம் கட்டி இருந்தேன். ஆனால் இதுக்கு இடையில ஒருக்கா அந்த கரவாராவோட இங்கு இந்த ஆட்டுப்பட்டி அப்புறம் இருந்த வீட்டடிக்கு வந்த நேரம் அந்த நாச்சிமார் கோயிலுக்கு என்னை அந்த
அதரை கூட்டி கொண்டு போய் அங்கே இதுகளை எனக்கு காட்டி எனக்கான கட்டளைகள் விட்டு நான் வந்து உன்னோட எங்கே இருக்க போகிறேன் என்னை பராமரிக்க சொல்லி என்னுடைய நான் இந்த ஆட்டுப்பட்டியில் வந்து இந்த வேப்பங்கண்டு ஒன்று நின்றது அதிலேயே அவர் இதில் இருக்க போகணுன்னு சொல்லிவிட்டு நின்றுட்டார். இதெல்லாம் வச்சுட்டு போனது தான் பிறகு 1987 சிங்கப்பூரில் வந்து 5 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் வந்து நானே பூஜை செய்கிறதுக்கு ஆயுதப்படுத்தி அப்போ செய்து கொண்டு வந்தேன். அப்போ அதில் அந்த நேரத்தில் கரை வந்து ஆக்கள் குறி கேட்கறதுக்கு வருத்தங்கள் மாற்றுறதுக்கு எல்லாம் வந்து விபூதி கூட வருத்தங்கள் மாறிச்சது, இசைக்காய் வெட்டி வருத்தம் மாற்றிச்சது, தண்ணீர் ஓதை கொடுக்க வருத்தம் மாறிச்சு, இப்படி மற்ற பிள்ளை இல்லாத ஆக்களுக்கு இளநீர் வச்சு ஒரு வெட்டாமலைக்கு அதை கையில் எடுத்து கொடுத்தால் பிரதான மஞ்சாது குடித்தவர்களுக்கு பிள்ளை உண்டாகிச்சது, அப்படி பல பேருக்கு நடந்தது. அப்படி பல பல அற்புதங்களை இந்த அம்மன் செய்து கொண்டிருக்குது, இப்போவும் நடக்குது. இன்றைக்கு 83 வயதாச்சு நான் தொடங்கின காலம் தொடங்கி இப்போவும் நடந்து கொண்டு வந்திருக்கு. இடம்பெயர்ந்த காலத்தில் வந்து இங்கேயே இருந்து கொண்டேன். இந்த கோயிலில் இருக்கும் பொழுது கன குடும்பங்கள் இங்கே இருந்தது, இருந்து அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்து சாப்பாடுகள் வாங்கி கொடுத்து உடம்பு போகாமல் இங்கே இருந்தாங்க. எங்களுக்கு எந்த ஆபத்தும் வேறு இல்லை. மற்றும்படி பிறகு ஆமி விலகினா பிறகு தான் நச்சு வெளியே திரும்ப போனாங்க. அது மட்டும் இந்த கோயில் வாசலை கதியண்டு நான் மட்டுமல்ல பிரதம குருக்கள் இருந்தார். உலகக்குள்ள பிள்ளையாகவில் ஐயர் ஓடி இங்கே தான் படுத்திருந்தவர். கிருத்தகையர் இங்கே தான் படுத்திருந்தவர். அவற்ற பிள்ளைகள் மகள் சம்சாரம் எல்லாம் இந்த அந்த இந்த மடப்பள்ளியை படுக்க வச்சனர். அவர் இதில் படுத்திருந்த ஒரு நாள் அம்மன் இதில் வந்து என் பாதையை மறுத்தேன் படுத்திருக்கிற என்னை உள்ளுக்கு போக கூடன்னு காலை தூக்க குளறி கொண்டு ஒழும்பி ஓடி சுற்றி ஓடி அப்புறம் என்ன வந்து ஒழுப்பி ஐயோ என்ன கொண்ட வேறு எங்கே அனுப்பி நான் இங்கே இருக்க மாட்டேன்னு பயமாகிறாங்க. அம்மன் வந்து என்னை உலக்க பார்த்துக்கிட்டு அண்டையவர் வெளியில் போயிட்டேன். அப்படி அம்மனுடைய அற்புதங்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. ஆவரங்காலில் இருந்து கப்பூதுக்கு வர பாதை ஒரு பாதை இருக்குது. மற்றது புத்தூர் அந்த முடக்கிலிருந்து வாதரவத்தைக்கு வர பாதையால் வந்து தேரம்பிள்ளையாவில் அதில் வந்து இதுக்குள்ள கடலுக்கால வந்து இங்கே வரலாம். மற்ற கப்பூரிலிருந்தும் இங்கே வரலாம். கரவட்டி கரண வாயிலாக கப்பூரில் ஆலை வாழும். அப்படி பல பாதைகள் இருக்குது. இது அச்சுவேலி இதுதான் வடமராட்சி அந்த அங்கே இருக்க இல்ல வடமராட்சி அச்சுவேலி இருக்கு. இதே ஆட்டுப்பட்டி என்றுதான் அந்த எங்கள் பேர் ஆட்டுப்பட்டி உறுதி பேர் படுகாட்டுத்துறையில் ஆட்டுப்பட்டி. வெள்ளிங்கள் தொடர்ந்து பூஜை வச்சு கொண்டு வந்தான். இப்போ ஒரு வருஷமாக 7 வந்தால் பிறகு ஒரு ஆளாக வச்சிருக்கிறேன் பூசைக்கு. அதை வந்து செய்து கொள்வேன். ஓ மர அழியன் தானே, மந்திரம் இல்லாமல் பூசை செய்கிறது. ஆனால் வச்சாங்கள் தீ மிதிக்கிறது, நெருப்பு குடிக்கிறது, அம்மன் வந்து ஆடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வந்து ஆடும். மற்றது இடம்பெயர்ந்த ஆக்கள் போகும் பொழுது இந்த கடற்கரையில் ஒரு சூளம் குத்தி விட்டனான். அதில் சிவனுடைய ஒரு சின்ன சொருவம் கொண்டந்தார வச்சு விட்டனாலும் அதை கொண்டு இதில் வச்சா ஆண்டது எங்கள் சிவன் என்னில் கலை வந்தால் அப்புறம் சிவனுக்கு உள்ள பூஜை நடக்க வைக்கிறோம். ஆவரங்க ஓ இங்கே பொம்பளை பிள்ளைகள் ஒரு வாங்கிடுவார்கள் அந்த வீட்டில். அது கல்வெட்டுகளும் தோட்டம் அதில் இருந்தவ மற்றவங்க எங்கே இந்த வீடு அதிலேயே இருக்க விட்டு நாங்கள் அங்கே அந்த நேரத்தில் இல்லை போய் கொஞ்சம் காரம் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் இந்த பிள்ளைகள் கேட்டபடியா பொம்பளை பிள்ளைகள் நியாயமாக இருந்தது. பிறகு ஆமி மட்ட அங்கே மட்டும் விட அங்கால வந்தால் பிறகு அதை இஞ்சால போட்டணும். நாங்கள் சாப்பாடு இருந்த மச்ச கொடுப்பே நான் அதில் உதவியும் செய்ய. வைகாசி பொங்கல் வச்ச தின பொங்கல் வச்சாப்பிள்ளை ரெண்டு, மற்றது பங்குனியில் 5 திங்களும் 5 பேர் செய்கிறது அன்னதான பூஜை.
மற்றது அடுத்தது வெள்ளி திங்கள் நித்திய பூசை, மற்றது ஆடிப்பூரம் ஆடி மாதம் 10 நாள் அன்னதான பூஜையும் கும்பஞ்சுத்தி பூசை இளந்தரளி கும்பம்னு வைக்கிறது, அதை சுற்றி மற்றது வரலட்சுமி பூசை. இது முடிஞ்சு எட்டாம் நாத்து வரும், எட்டாம் நாத்து வருதில் 26 நாத்து வரும் வரலட்சுமி பூசை. மற்றது நவராத்திரி பூசை செய்கிறது, ஒவ்வொரு பெரிய பூஜையும் முடிஞ்ச எட்டாம் மடையன்ற ஒரு எட்டாம் நாத்து வைக்கிறது, அது அந்த மடைக்கு காத்தவராயருக்கு குடும்பம் செய்கிறது சோறு கோயில் அங்காட்சி வச்சு, அது அவருக்கு எட்டாம் மடை. அந்த எட்டாம் மடையிலேருந்து இங்கே ஒரு அம்மன் பாரது, வருஷத்தில் 3 நாளைக்கு தான் வரும், அதுதான் இந்த தில்லக்காளி அம்மன் என்று, அதுதான் இந்த பிள்ளை விரம் கொடுக்குறது 3 நாளைக்கு தான் வரும். வெண்ணில வாரது அண்டாயிரம் பிள்ளை இல்லாதக்கிறது விளைநி வைக்கிறதுனா வச்சு கொடுப்போம், கொடுத்த வைக்கும் இல்லை. யாழ்ப்பாணம் முழுக்கலும் வாரம் மன்னர் கண்டி கொழும்பு சங்கான முழுடாக வந்து வந்தால் மற்ற வெளிநாட்டில் உள்ளவை அரைஞ்சு ஃபோட்டோக்கள் கொடுத்து விட்றாரு இல்லையா, விபூதி போட்டு அனுப்பி வருத்தம் எல்லாம் சேர்த்து நடக்குது. இப்போவும் ஆரம் ஃபோட்டோ கொடுத்து கொடுங்க வருத்தம் வேறு விபூதி போட்டு நூலும் கொடுத்து கொடுக்க இல்லையா. கணக்கு நடந்துருக்கு, கோயிலில் வந்து 7 மணி 7-8 மணி இருக்கும் கால் முழங்காலையே கோயிலுக்கு பூஜை வைக்க வந்து ரங்கி எல்லாம் செய்ய இவரில் முருகன் வந்து நான் உன்னோட இருக்க போகிறேன் அண்டதங்கி முருகன் என்ன வேலை வந்து இந்த அங்கே வச்சு கிடக்கு மற்ற கதிராமத்துக்கு வர சொல்லி நாம் போக அந்த கொச்சி தும்புகளோட இதை வச்சிருக்கு இதை கொண்டு போகணும். நான் ஒரு பட்டுக்கை காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டு பார்த்தேன் தங்க வேறு உடல் அந்த வேலை வந்து கிடந்து உயிரை வச்சு பூஜை பண்ணா ஒரு 10-12 பேர் அங்கேயும் வச்சுட்டு பிறகு இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் காலம் மேலே பிறகு காலையில் மறைஞ்சிட்டு திரும்ப அங்கே போயிட்டு தெரியாது அப்படிக்கான அற்புதங்கள் ஆகும். கெனகன இது ஒன்று வந்தது கற்பூரம் இல்லை என்றால் சில ஒரு இதில் வைக்கும் அல்லது வாய்க்கால் எடுத்து வெத்திலையில் அப்படி வெச்சில் வரல உமிழ்ந்து விடும் வந்து வந்தால் கற்பூரம் விலகு கற்பூரம் அப்படி கனகன் அக்கா நம்ப மாட்டோம் கனகனுக்காக செய்யறது இதில் சொல்லுவாங்க கூடாது எனக்கு நடந்தது. இங்கே ஒருத்தர் வந்து உடுக்கு பிடிச்சி கொண்டு வந்து அடித்தவர் கைதடியில் அதுவும் பக்தியானார் முருகேட்டை அப்போ அம்மன் வெத்திலையில் உடுத்தது இப்படி கொடுத்து அவர் கொண்டே அந்த வழியில் வாகைக்கிட்ட எரிஞ்சு கொண்டு போயிட்டேன். நான் போய் கோயிலுக்கு பார்த்தேன் வண்டியில் போனால் என்ன பெரிய வெத்தில கோயிலான் படித்த ஒடி கிட கண்டு கொடுத்து ரொம்ப வந்தால் கேட்போம் அவர் துப்பல் ரெண்டு கூட எரிஞ்சு கொண்டு போட்டார் அப்படி இல்லாமல் எத்தினாரு அது அம்மன் எத்தினார் வந்து துர்க்கையம்மன் வந்தால் இதை செய்யும் துர்க்கையம்மன் இந்த அற்புதம் செய்கிறார். நாங்கள் வண்டியில் முந்தி வந்தது பிறகு மோட்டர் சைக்கிளில் வந்தது லேண்ட் மாஸ்டர் பெரிய மழை பெய்தா பெரிய ரெக்டர் எல்லாத்துலேயும் எது வசதியோ அதில் வாங்க வண்டியில் தான் கனகாலமாக வந்தேன். நான் இல்லாட்டிலும் வண்டியில் பூட்டி விட மேனேஜ் வந்து விளக்கு வச்சுட்டு போகும் பிறகு மேலே திரும்பி போகும் அப்படி செய்வது அப்படி பழகின மாடு வண்டியிருக்கு ஆக்கள் தேவை இல்லை இதில் வந்து நிற்கும் புதிய முடிஞ்ச பிறகு திரும்பி வண்டியிலோடய மே இந்த அப்படி எல்லா அற்புதங்களும் இங்கே நடத்தினது. சிங்கப்பூரில் வந்துதான் கட்டியிருந்தேன் முதல் அங்காளி பக்கம் கிடந்தது பிறகு அஞ்சாளி பக்கம் வேம்பு அங்கே பின்னது கிடக்கும் 3 இதோட இப்படி திருசூலத்தோட கட்டடம் கட்டேக்கன் லத்தில் கண்டிருந்தான் 3 பேர் தான் கிடக்கும் கட்டுறதுக்குள்ள வேறே இல்லை அதுவும் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறாரு அது ஒரு அதிசயம் எனக்கான அதிசயம் மற்ற அப்பறம் அதில் உறாந்தில் படுத்திருப்பேன் அந்த ஏழு பேரும் அதில் போகணும். எல்லாம் தோட்டங்கள் செய்து தான் நாங்கள் எடுக்கிறோம் வருமானம் பண்ண கிடைச்சிடலாம் காணிவிட்டு தான் நாங்கள் பாதை போட்டுறேன்.
நீங்களும் பார்த்து கொடுத்தீங்களா? சரி அங்க முன்னூறு சரி கடந்து நல்லா என்ன Thank you.
இருந்து கப்பூருக்கு போகும் பாதையிலே ஆட்டுப்பட்டி என்ற ஒரு இடம் இருக்கின்றது. இந்த ஆட்டுப்பட்டி என்ற இடத்திலே ஒரு அம்மன் கோயில், கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக இந்த அம்மனை ஆதரித்து வருகிறார்கள். அச்சுவேலி இருக்கச் சேர்ந்த வள்ளி மாதர் இளையபுள்ள தம்பதியரின் குடும்பமே, அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களின் பிள்ளைகளே இந்த கோயிலை ஆதரித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த கோயில் ஒரு புதுமையான மிகச்சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவிலே நோய்கள், வருத்தம், துன்பங்கள், சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து அவர் சில விதிமுறைப்படி இதுகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு கோயில். இப்படிப்பட்ட கோயிலை இன்றைக்கு 10 நாள் திருவிழா நடைபெற்று இறுதியான இந்த ஆடிப்பூர உற்சவத்திலே தீர்த்த உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. 10 நாளும் மிக விமர்சனையாக அபிஷேகங்கள், அன்னதானங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று எல்லா மக்களும் வந்து கூடி இந்த ஆலயத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.